அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் விக்னேஸ்வரி நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து என்னுடைய நான் இப்போது வந்து ஒரு லெக்சராக இருந்து யூனிவர்சிட்டி ஆங்கில மொ மொழிக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் பாட புத்தகங்கள் பள்ளிகளுக்கு ப்ளஸ் டூங்கிற இங்கே சொல்கிற மாதிரி எஸ்பிஎம் புத்தகம் பாடவர்களுக்கு புத்தகம் போட்டுருக்குறேன் ஆனால் நான் அந்த பாரம்பரிய ஜோதிடத்தை இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ஐந்து வருடங்கள் படிச்சிருக்கேன் ஆனால் அது வந்து ஒரு பெரிய கடல் அதை நம்ம சொல்ல முடியாதுன்னு தெரியும் அதை இருக்கிற அந்த மாதிரி மறைப்பொருள் ஆராய்ச்சி இது மாதிரி உள்ளதெல்லாம் எனக்கு ஆர்வம் ரொம்பங்கிறதெல்லாம் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து அது அதுலேயே அப்படியே நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் சொல்ல முடியுங்கிற ஒரு காரணத்தினால நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் வந்து சமீபத்தில் வந்து நான் வந்து அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்னு இரு நினச்சிட்டு இருக்கிறப்ப வந்து சித்திர லக்கியம் பண்ணலாமா அப்படி இப்படி பண்ணுறப்ப எனக்கு அது எதுவும் கைக்கூடலை இப்போ ஒரு அஞ்சாறு ஒரு இந்த ஏஎல்பிங்கிற ஜோதிடம் என்ன எனக்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து எனக்கு எல்லா விஷயங்களும் அப்படி தான் நடக்கும் இது மூன்று வருடமாக இது பழக்கத்தில் இருந்தா கூட மூன்று மாதத்துக்கு மேல தான் எனக்கு இது பற்றி தெரியுது ஓம் சர்மா சேனலில் ஒரு இன்டர்வியூ ஏஐஎல்பி ஜோதிடத்தை பற்றி அதை பார்த்துட்டு இது என்ன இந்த ஜோதிடம் வந்து மூணு மாசத்துல கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஜோதிடங்கள்லாம் வந்து எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் நீங்க சொல்ல முடியாது சொல்கிறதுக்குண்டான அந்த தைரியம் நம்மளுக்கு இருக்காது சொல்ல முடியாது அது அனுபவம் வேணும் சரி இதை வந்து நான் பார்க்கறதுக்காக தான் ஒரு காரணத்துக்காக ஆஃபீஸ் கால் பண்ணால் படிக்கிறதுக்கு படிக்கிறீங்களான்னு கேட்ட எங்கள் நீங்கள் கணவர் சொன்னாரு படியனே சில வார்த்தைகள் ஆர்மூலமாக இப்படி தான் வரும்னு எனக்கு தெரியும் சரி இப்போ சேர்ந்துட்டோம் சேர்ந்துட்டு பதினஞ்சு நாளில் யோஜிடர் ஆகலாமா சரி அப்படின்ற ஒரு இதில் அது வந்து ஒரு எனக்கு ஒரு அது தப்பாக நினைக்கல ஆனால் அந்த வகுப்புக்கு போன உடனே அந்த அந்த பாடத முறைகள் அவருங்க சொல்லிக் கொடுக்குறது அத்தனை ஆசிரியர்கள் அத்தனை மென்சர்ஸ் அந்த நடத்துகிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் அந்த பாடத்தை அவங்க சொல்லி கொடுக்கறது அந்த துல்லியம் அது என்னன்னா இந்த ஏஎல்பி ஜோதிடத்தோட துல்லியம் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்கங்கிறது நம்ம சில யூடியூப் சேனல்லையும் பார்க்குறோம் அதே மாதிரி நீ வந்து

ஆனால் அதுக்கும் வந்து நீ உடனே சேருங்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து சேர்ந்து அடுத்த அட்வான்ஸ் உடனே சேர்ந்துட்டேன் அந்த பேசிக் லெவலையும் நான் சொல்கிறேன் அட்வான்ஸ் லெவலையும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அந்த ஆசிரியர்கள் அவங்க நடத்துகிறாங்க அந்த பாடங்கள் அது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த குரூப்பில் நீங்கள் ஆய்வுகள் போடணும் மென்சர்ஸ் இருக்காங்க அந்த பேசிக்கு நீங்கள் படிக்கிறப்ப பெரிய ஜோதிடராக உணர்வீங்க அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு நான் வந்து சேர்ந்த உடனே ஐயா புதுவிடை மூர்த்தியே அந்த பாடங்களை நடத்த ஆரம்பிப்பார் ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வந்து அந்த பாடங்களை நான் நம்ம டைமுக்கு தெரியும் வந்து இந்தியா டைமுக்கு வேணால் எங்கள் டைமுக்கு ஏழு மணி ஆகிடும் ஏழு மணி அதுக்குள்ளேயும் அந்த பரபரப்பு எங்களுக்கு இருக்கும் அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த மெஞ்சர்ஸ் அவங்க வந்து நீங்கள் எந்த நேரத்தில் கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு அது அட்வான்ஸ் லெவலில் இன்னும் கூட இருப்பாங்க அது அதை இங்கே என்ன ஒர்க் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஆய்வு நீங்கள் அதைட்டு விலகெல்லாம் போக முடியாது ஆக இந்த ஜாதக குழையே என்னங்க சத இதுக்கு விட்டுட்டோம் சந்திராயன் விட்டோம் அங்கே விட்டோம் இங்கே விட்டோம் நம்மளாம் தெருவப்பட்டுக்கிறத பொழுது அன்னைக்கு நாங்கள் கிரகத்து தான் உறவாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த கிரகங்கள்லாம் நண்பர்கள் ஆகிட்டாங்க சரி இதை அவ இதை ஏற்படுத்தினது பொது உடைமூர்த்தி சகோதரர் பொது உடைமூர்த்தி பதினைஞ்சி வருடம் அவர் உழைப்பை போட்டு இதில் செஞ்சார் அப்படிங்கிறப்ப இது ஒரு மூணு பிஹெச்டி செய்ய வேண்டிய ஒரு இதுங்க நான் உண்மையிலே ஒரு சித்திரலைக்கு இதில் பண்ண பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது எனக்கு சித்திர சொல்லியிருக்காரு நீயே அதை பண்ணுற இந்த சித்திர உடைய வாங்கி செய்ய சொன்னாரா என்பது தெரியல இவர் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த மாதிரி அந்த ஆசிரியர்களை அவர் அவர் உருவாக்கியிருக்கார் அந்த ஆசிரியர்களும் கூட இணைஞ்சு அவ்வளோ பேரும் வந்து இது உலகம் முழுக்க படிக்கிறாங்க ஒரே டைமில் படிக்கிறாங்க இந்த நாடுன்னு இல்லைங்க உட்காந்து ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது பேர் கிளாஸில் இருக்கிறப்ப அத்தனை பேர் இருப்பாங்க அந்த டெக்னாலஜி என்ன தெரியுமா எத்தனை பேர் எங்கே கேள்வி கேட்டாலும் அது ஒரு ஒன் டு ஒன் இன்டராக்ட் மாதிரி தான் இருக்கும் அந்த பாடம் நடத்துறது எல்லாருக்கும் அந்த மென்சஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த நேரத்தில் செஞ்சாலும் எந்த நேரத்தில் கேள்வி கேட்டாலும் இதை விட நீங்கள் விலகிய போக முடியாது இந்த பதினஞ்சு நாள் இந்த வகுப்புகள் இருக்குல்ல அவ்வளோ அதாவது சொல்லுவாங்க சூட்ச்சிமங்கள் அவ்வளவு இருக்குது ஜோதிடத்தில் நீங்கள் படிக்க முடியாது சொல்ல முடியாதுன்னு அவ்வளவு சூழ்ச்சி மங்களை அவர் அந்த புதை பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள்லேயே எல்லாத்தையும் வந்து அடக்கி இவ்வளவு தான் புத்தகங்கள் வேறு ஆறு புத்தகங்கள் போட்டிருக்காரு அந்த புத்தகங்கள்லேயும் வாங்கியிருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் ஆய்வுகள் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறப்ப வந்து ஆய்வுகள் ஜாதகம் இப்போ இது இப்போ இப்போ அட்வான்ஸ் லெவல் வந்து முன்னால் என்ன நடந்துச்சு பின்னால் என்ன நடந்துச்சுலாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆப் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தரவையும் நீங்கள் கற்றுக்கிறது முதல்ல ஃப்ரீ ஆப் இருந்தது அப்புறம் நம்ம பேசிக் ஆப் வாங்கினா இப்போ வந்து அட்வான்ஸ் லெவல் ஆப்பு அட்வான்ஸ் லெவல் ஆப்பை உடனே வாங்க சொல்ல இதெல்லாம் கட்டங்கள்லாம் போட்டு ஒரு ஒரு ஜாதக ஆய்வு பண்ணுறதுலாம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நம்மளுக்கு அது பழக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்பே நான் வாங்கினேன் ஆனால் நான் இவ்வளோ நாள் இவ்வளோ இவ்வளோ கஷ்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சோம் இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ராக்சரில் செஞ்சாச்சுன்னு ஆனால் அதுதான் ரொம்ப முக்கியம் அது தெரியாமல் நீங்கள் இப்போ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருக்க வச்சுருக்காங்களே எனக்கு பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுங்க பத்து டி டிவைடு ஃபை ஃபோன் ஏதோ ஒன்று போட்டுருன்னு சொன்னால் உடனே தட்டுவாங்களே தவிர அவங்களுக்கு அந்த மன இதெல்லாம் இல்லை ஆனால் இந்த ஆப்பை பொறுத்தளவு நாங்கள் எல்லோரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இதெல்லாம் போனா இப்படி எல்லாம் இருக்கும்னு அந்த கட்டம் எல்லாம் போட்டு எல்லா கால்குலேஷனும் முடிஞ்சிருச்சு அந்த ஆப்ல இப்ப சட்டனா ஓ இதுதான் இங்க வருது ஆனா வந்து நம்மளுக்கு என்னன்னா இதுவும் தெரிஞ்சிருச்சு இதுவும் தெரிஞ்சு அதை திருப்பி திருப்பி சொல்லுவார் ஒரே ஒன்று சொல்லுவாரு பொதுபதித்தி ஐயா நீங்க வந்து ஆப் இப்போ தரக்கூடாது நீங்க என்ன செய்யுங்க முதல்ல கட்டம் போட்டு தான் செய்யணும் செய்யணும் அப்படி தாங்க செஞ்சோம் அப்படிதான் செஞ்சு இப்போ என்னன்னா அது இன்னொன்று அதோடய சொல்லி என்னென்னா எல்லாரும் அந்த ஜோதிடர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இப்போ நாங்களும் சொல்கிறோம் அது மாதிரி தான் இன்னொன்று என்னென்னா அது அந்த என்ன சொல்லுவாங்க முன்னால் போய் பார்க்குறது பின்னால் போய் பார்க்குறது முடிஞ்ச நிகழ்வுகளை பார்க்குறது நிறைய ஆய்வுகள் அதாவது அந்த காலையில் ஒரு மூணு மணி ரெண்டரை மணி நேரம் ஆனால் மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் எல்லோரும் கேள்வி கட்டுகிட்டு எல்லாருக்கும் வாய்ப்புகள் எல்லாரும் அதில் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு இது அதில் இருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேருடைய அற்பு அனுப்புத்தன்மை நம்மளுக்கு மெந்தஸ் கொடுத்துருப்பாங்க அவங்க எங்கே வேணாலும் இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குரூப்பில் வந்து குரூப் வேறு ஃபார்ம் பண்ணி இதில் எல்லாம் நீங்கள் சார்ட்லாம் போடணும் அதாவது இதை அவர் அப்போ அவங்களும் பாடங்கள் நடத்துவாங்க இவர் இந்த என்ன அட்வான்ஸ் லெவலில் வந்து இவர் ஒவ்வொரு நாளும் இவர் நடத்துவார் அவர் அவர் அந்த அந்த பதற்றம் எப்படி தர மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கிற எனக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் எப்படி சீக்கிரமா ஒரு மாத்திரை ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா கரைச்சி வாயில உத்தர உத்தர ஞாபகமாக வச்சுருப்பீங்களா அவளியா அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுல அவர் அந்த பதற்றம் அவர் தாயகத்துக்குள்ள பதற்றம் அவர் வந்து பதினஞ்சு வருஷம் வந்து கஷ்ட கஷ்டப்பட்டு இதை உருவாக்கி அத்தனை ஆசிரியர்களோட சேர்ந்து அவ்வளோ சாஃப்ட்வேர் அந்த சாப்ட்வேரை பத்தி பேச முடியாது அந்த சாஃப்ட்வேரோட சொல்லி அதாவது நீங்க அவ்வளோ படிச்சிட்டீங்க ஆனால் சாஃப்ட்வேர்ல செகண்ட்ஸ்ல நீங்க போட்டு பார்த்து சொல்லிடுறலாம் அந்த அந்த கட்டமெல்லாம் எல்லாம் போட்டுட்டு உக்காந்துருக்க வேண்டியது அதுக்குள்ளேயும் அதே மணிக்கணக்கில் பேசுகிற ஜோதி யோஜனமும் இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள சொல்கிறத சொல்லி அந்த முன்னாள் நிகழ்வு இது நம்ம வாழ்க்கை பாதையை ரொம்பவே மாற்றுது ரொம்பவே மாற்றி இருக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது நீ தென்ன நடந்துச்சு ஓ இதனால தான் இதான் காரணமா இதுதான் இது காரணமா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச தெரிய ஆரம்பிக்கிறப்ப தினம் அந்த கிரகங்களுக்கூட புழக்கத்தில் இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது கிரகங்களும் நட்பர்கள் நண்பர்களாக இருந்தாங்க நம்ம எதை பற்றியும் கவலையும் படுறது கிடையாது அந்த ஆசிரியர்கள் இந்த ஆப் ஆப் அதான் சொல்கிறேன் அந்த ஆப் அட்வான்ஸ் லெவல் ஆப்பில் வந்து எல்லா இப்போ திருமணம் பொருத்தம் பாக்குறீங்களா சரி இந்த கட்டத்துல இருந்து இந்த கட்டம் இந்த பாவம் அதை பார்த்தா என்ன பார்த்தவொன்னே நம்ம சொல்லலாம் பார்த்தவனே நம்மளே சொல்லிடலாம் இந்த லட்சத்து இந்த கிரகம் இங்க இருந்ததுன்னா இதோட பார்வை இங்க இருந்துச்சுன்னா அப்ப நீங்க இப்போ வந்து நாங்கள் பதினஞ்சு நாள் இந்த பதினஞ்சு நாள் முப்பது நாளுக்குள்ள அது முப்பது நாள் இன்னொரு கிளாஸ் நீங்க போறதாரா கூட அவங்க ஒன்றும் அது இல்லை நம்ம சொல்லுவோங்க அது பார்த்தவொன்னே நீங்க எல்லாம் சொல்லிடுறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது அப்ப அந்த துல்லியம் வந்து துல்லியம் ரொம்ப துல்லியம் இன்னொன்று அத்தனை ஆசிரியர் அதை அதை சொல்கிறவங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறோம் அவர் அந்த எவ்வளோ ஆய்வுகளை அவங்க பண்ணியிருப்பாங்க எத்தனை ஏதாவது ரெண்டு பிஎச்டி மூணு பிஹெச்டி பண்ணால் கூட இது செய்ய முடியாது அது நம்ம ஒரு முப்பது நாள் ஒரு பெரிய ஜோதிடர் ஆகணும் ஆகிறோம் அப்படிங்கிறப்ப ஐயா உடை முத்திக்கு அது வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துச்சு நம்ம வந்து அவ கிடைச்ச வாய்ப்பு நமக்கு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு இது வந்து எல்லாரும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சரி நம்ம படித்ததை அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்த எப்படியாவது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்களா எல்லாத்தையும் இவருக்கு கொடுத்துட மாட்டோமாங்கிற அந்த பதற்றம் அவருக்கு அவருக்கு ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்துகிறப்ப எனக்கு தெரியும் அவங்க கூட இருக்கிற ஆசிரியர் ஆசிரியர்களோட தன்மை எல்லாமே சேர்ந்து ஒரு ஆப்பி உருவாக்கி எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணணும் அது நம்ம ப பயன்படுத்துறது எல்லாமே எல்லாேருக்கும் சொல்லணும் ஆனால் இது இது மாதிரி வந்து இதுதான் வந்து காலத்தின் கட்டாயம்னு நினைக்கிறேன் இந்த ஏஎல்பி ஜோதிடம் அதாவது யோ இதுக்கு மேலே இதை யாரும் ஜோதிடத்தில் ஆய்வு செய்ய முடியாது செய்யறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அந்த ஜோதிடத்தை அவர் ஐயா புதுவடை மறுத்திக்க நம்மளால கடமாலாம் போட முடியாதுங்க நன்றியும் சொல்ல முடியாது அது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த வரம் அவர் நமக்கு கொடுத்த வரம் அந்த ஆசிரியர்கள் குழு எல்லாருமே சேர்ந்து நம்மளை வந்து இவங்களெல்லாம் எப்படி தான் உருவாக்கி உருவாக்கிவிடும் என்னென்ன அவசியம் வேண்டியிருக்கு அது அவங்க செய்கிறாங்க ஐயா புதுவை முறைத்துக்கு நம்ம அத்தனை பேரும் கடமைப்பட்டிருக்கோம் இந்த ஜோதிட முறை அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டு நம்மளுக்கு வழங்கப்படணும்னு இருக்குது அதனால எல்லாரும் இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கட்டாயம் படிக்கணும் நான் ரொம்ப பயனடைஞ்சேன் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க நூற்றுக்கணக்கில் ஜோதிடம் சார் நானும் என்னோடய குடும்பத்துக்குள்ள ஜோதிடங்களெல்லாம் பார்த்துட்டு ஓ இதுதான் இதுதான் ஒரு நான் சொல்கிற போது எப்படிங்க மேடம் எப்படி இது உங்களுக்கு தெரியும் நம்ம மணிக்கணக்கெல்லாம் பேசுறது இல்லைங்க ஏழு மணி கணக்கில் பேசுகிறதே கிடையாது ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஒரு இதில் உங்களுக்கு தேவைப்படுறதை சொல்லிடுறோம் அதுதான் வந்து இந்த ஜோதிடத்தோட சிறப்புத்தன்மை ஆக இங்கே அத்தனை பேரும் இந்த ஜோதிடத்துக்கு இப்போ தெரிஞ்சவங்கலாம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு இதை பற்றி பயிரணும் அவங்களும் அதை படிச்சுட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது வந்து உலகம் முழுக்க இந்த ஒன்று ப பரவணும் இங்க வந்து அவங்க அந்த கா அவருக்கு அந்த இருக்கிற எனக்கு தெரியும் அது அதான் சொல்கிறேன் அந்த தாய் உள்ளம்னே அப்படின்னா அல்லது நான் அவர் ஆசிரியர் இதெல்லாம் படி இதெல்லாம் படி இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்துரும் இதெல்லாம் இப்படி பாரு அப்படி பாருங்கிற மாதிரி அந்த காலில கூட எவ்வளவு ஜாதகங்களை நம்மளுக்கு கொடுக்க முடியுமா ஆய்வுல ஒருத்தரும் கொண்டு அந்த ஆய்வுகள் பண்ணுறப்ப இதே தான் திரும்பி லைஃப்பில் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலை போகிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதில் பதில் இருக்குது ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் சொல்லிடலாம் ஆக இந்த ஏழு அட்வான்ஸ் நான் படித்து முடித்ததுங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன் அது வந்து அந்த ஆசிரியருக்கு அந்த அவர் வடி வடிவமைத்த புத்தகங்கள் ரொம்ப தேவை நமக்கு அதையும் வாங்கி வைக்கணும் அது கூட இருக்கிற எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னோட நன்றி அவருக்கு வந்து புதுவிடை மூர்த்திக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது அது கடவுள் வந்து அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு நன்றியெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யார் அவரோட அந்த உழைப்பை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அது பயன்படுத்தே ஆகணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் எல்லாருக்கும் இதை படிக்க சொல்லி சொல்லுவோம் வீட்டுக்கு ஒருத்தரை படிக்க சொல்லி சொல்லுவோம் நம்மளும் படிப்போம் ஆசிரியர்கள் மென்சர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை என்ன எங்களால் உருவாக்கி விட்டுட்டாங்க திரும்பவும் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காத நம்ம பயன்படுத்திக்குவோம் அனைவருக்கும் நன்றி ஆசிரியர்களுக்கு நன்றி சகோதர பொதுவுடை மூர்த்திக்கு நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி